பூஜை செய்யும் முறையை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பேச்சு கட்டு பின்பற்றுகிறான்லவா, அவனுக்கும் அருள் செய்யக்கூடிய வல்லமை ஆசானுக்கு உண்டு. இப்போ இந்த சங்கம் என்ன செய்து பேசுகிறோம், நான் தொடர்ந்து ஆசான் பெருமை பேசுகிறோம். எதுக்கே பேசணும், தடுமாறுகிறார் மக்கள். பூஜை இது என்ன செய்தான், என்ன பூஜை செய்யறது, எப்படி செய்யணும் தெரியாது. பூஜை செய்கிற முறை தெரியாத பூஜை செய்வேன் உங்களுக்கு சொல்லணும், உங்கள் மறைந்தவர்கள் சொல்லணும். காலை எந்திரிக்கும் போதே நாங்கள் அப்படி நினைச்சோம், காலை எந்திரிக்கும் போதே மானசீகமாக அவர் ஆசான் அகத்தீஸ்வரோட பாதத்தை தொட்டு வச்சுக்குவோம். யாரும் யாரும் இருக்க மாட்டாங்க, எக்காதும் புரியுதாக மேலே கோடு போட்டுக்குவோம். பாதத்தை தொட்டு வணங்குவோம். இப்போ பாதத்தை தொட்டு வணங்கும் போது ஆசான் பார், அடுத்து நாமஜபம் செய்வோம். அவர் பாதத்தை தொட்டு வணங்க அடுத்து நாமஜபம் செய்து அடுத்து சாசாங்க விழுந்து வணங்குவோம். இப்படி வணங்கி வணங்கி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். ஆக இந்த மாதிரி தான் சொல்கிறார், மறுமாதவர்க்கு மகிழ்ந்தவன் செய்யும் மறுமாதவத்துக்கு ஆறான். அவன் அருமையான தவம் செய்தவன், அருமாதவத்துக்கு ஆதிபுரான். என்னென்ன கடவுள் தவம் செய்தார், தவம் என்பதே தோன்றும்போது இரண்டாக தோன்று, சுத்தம் அசுத்தமாக தோன்று. இந்த தேகம் சுத்தம் அசுத்தமாக இருக்கு, அந்த அசுத்தத்தை அறிந்து நீக்கிக் கொள்ளுகின்றவன் தான் சிறப்புன்னு சொன்னான். அருமாதவத்தை ஆதிபுரான் சொல்லும்போது அருமையான தவம் செய்தவர்கள் ஞானிகள். இப்போ இந்த துறைக்கு முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். ஏன் அவருக்கு இந்த வாய்ப்பு இருக்கான், தூய மனசோடு வாழ்ந்தார். அப்போ இந்த ஜீவகாரண்யம் ஜீவத்தை உள்ள இடத்தில் தலைவன் தங்குகிறான். ஜீவகாரண்யம் உள்ள இடத்தில் தலைவன் தங்க இயற்கையில் தங்கும்போது அவனுக்கு அந்த உணர்ச்சி வந்தது, இல்லை ஏன் உடைய சாத்தன் ஏன் உயிரினங்கள் சாக வேண்டும், என்ன காரணமாக உயிரினங்கள் சாகுது, இந்த சிந்தனையே அவனை உயர்த்தது. இதுதான் சா மூச்சு காட்டியக்க தான் ஒருத்தன் வாழ வைக்கின்றது. அந்த மூச்சு காட்டியக்க நின்று விட்டால் செத்து போகிறான், அப்படி அந்த உணர்ச்சி அவர்கள் உணர்த்தப்பட்டது. பிறகு தான் பிறகு என்னது, அதே இயற்கை அதே கடவுள் என்ன செய்தான், அற்புதமான சக்தி இந்த உடம்புகள் புதை கொண்டு கிடக்குது. இந்த சக்தியை தட்டு எழுப்பக்கூடிய மனிதன் யார் என்று பார்த்தார், முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். இயல்பாகவே வாசி நடத்தப்பட்டிருக்கு, அது என புரியாத ஒரு புதிர். உலகம் உய்வதற்காக வந்தவன் சுப்பிரமணியர் தான், கட்சியை போன்றவர் சொல்வார், உலகம் உய்ய வந்தது தான். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மூச்சு அவர் தான் முதல் முதல் அறிந்தவர், ஏன் சாக வேண்டும், எதுக்காக வந்த சாவு வந்துனா, அப்போ தான் அந்த மூக்கள் கை சுற்றுத்தார் முதல் பதவியாக. அதுக்கு பிறகு அவருக்கு தான் ஆசான் எல்லாம் உள்ள இயற்கை எண்ணெய் மூச்சுக்காக வாசி நடத்தி கொடுத்து அவளுக்கு இந்த தேக கசடி நீக்கினார். தேக கசடி நீங்கினால் சிறப்பறி உண்டாகும். தேக கசடி இருக்கும் வரையில் நிச்சயம் அறியாமல் இருக்கும். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க அதான் பிறையும் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்புன்னு செம்பொருள் காண்பது அறியும். இப்போ செம்பொருள் எங்கே இருக்குன்னு கேட்டால் செவ்விய பொருள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. அப்போ செவ்விய பொருளை தவத்தால் இயல்பு வேணும். தபத்தால் என்பது உயிர்கள் பால் கருணை காட்டுதல், உயிர் பால் கருணை காட்ட காட்ட இயல்பாகவே சிறப்புரிவித்தானே அவர். எல்லா உயிர்களும் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு ஆசான் துணை வேண்டும். நான் எல்லா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.